Hi students, this is Alex here. Unit exercise 3, question number 12. Is it possible to design a rectangular park of perimeter 320 meter and area 4800 meter square? அப்படிን கேட்டிருக்காங்க. அப்படி possible அப்படினா find its length and breadth. இப்போ நமக்கு வந்து ஒரு rectangular park அப்படிን கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ நம்ம length வந்து a அப்படினும் breadth வந்து b அப்படினா எடுத்துக்கலாம். So first perimeter வந்து 320 meter அப்படிን கொடுத்திருக்காங்க. So perimeter வந்து 2 into a plus b equal to 320. இந்த 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படினா a plus b equal to 160. இது first equation அப்படிን எடுத்துக்கலாம். இதோட ஏரியா வந்து ab length into breadth. இது வந்து 4800. இப்போ நம்ம இது செகண்ட் equation அப்படிን எடுத்துட்டு first equationல இருந்து b equal to அப்படின்னு எடுத்துக்கலாம் 160 minus a இத substitute in second equation. Second equation வந்து ab equal to 4800 இல்லையா? அதுல இந்த b ஓட வேல்யூ 160 minus a அப்படின்றத இந்த இடத்துல substitute பண்ண போறோம். அப்ப நமக்கு first ஒரு a அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பிராக்கெட் ஓப்பன் 160 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 4800. நமக்கு வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும். ஸோ 160 ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4800. எல்லா டமும் அந்த பக்கம் வந்துடும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 160 ஏ ஈக்குவல் டு 4800. ஸோ சாரி இது பிளஸ் வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதில் ப்ராடக்ட் வந்து 4800, சம் வந்து மைனஸ் 160. ஸோ ப்ராடக்ட் 4800, சம் வந்து மைனஸ் 160. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். 4800 நம்ம ஃபேக்டர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2 டைம்ஸ் 2400, 2 டைம்ஸ் 1200, 2 டைம்ஸ் 600, 2 டைம்ஸ் 300, அகைன் 2 டைம் 150. ஸோ இந்த காம்பினேஷன் ஒரு தான் முதல்ல பார்க்கலாம். ஸோ 2 to 4, 4 to 8, 8 to 16, 16 to 32. ஸோ வரல. ஸோ மறுபடியும் 2 டைம்ஸ் 75. ஸோ இந்த காம்பினேஷனும் வரல. ஸோ 3 டைம் இது போட்டால் 25, அடுத்தது 5 and 5. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எடுக்கும்போது 160 வரணும், மைனஸ் 160 வரணும். ஸோ இதில் ஒரு காம்பினேஷன் நம்ம வந்து 2 2 4 4 2 8 8 5 40 இது எடுத்துக்கலாம். ஓகே, மீதி நம்பர்ஸ் ஸோ 2 2 4 4 2 8 24 24 5 120. ஸோ இந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் வருது. இப்போ நம்ம ரெண்டு நம்பர் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 40 ஏ மைனஸ் 120 ஏ அப்படின்னு வரணும். ஸோ இந்த காம்பினேஷனில் நமக்கு 120 இன்டூ 40 வித் மைனஸ் சைன் மல்டிப்ளை பண்ணும்போது 4800 வரும். இது ரெண்டு ஆட் பண்ணால் 160 வரும். ஸோ மைனஸ் வந்து மைனஸ் 160 ஏ ப்ளஸ் 4800 ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து ஏ காமனாக எடுத்தால் ஏ மைனஸ் 40. லாஸ்ட் ரெண்டு டேர்மில் 120 காமனாக எடுத்தால் மறுபடியும் ஏ மைனஸ் 40 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ டோட்டலாக ஏ மைனஸ் 40 இன்ட்டு ஏ மைனஸ் 120 ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ தனித்தனியாக ஏ ஈக்குவல் டு 40 அண்ட் ஏ ஈக்குவல் டு 120 அப்படின்னு வந்து இது நம்ம செகண்ட் இக்குவேஷன். செகண்ட் வேணும், ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்ல வந்து இங்கே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, பி கூட 160 மைனஸ் ஏ. ஸோ இந்த இடத்துல பி ஈக்குவல் டு 160 மைனஸ் ஏவோட வேல்யூ, இந்த இடத்துல பி ஈக்குவல் டு 160 மைனஸ் ஏவோட வேல்யூ. ஸோ ரெண்டு வேல்யூ ஆஃப் ஏக்கு தனித்தனியாக பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பி ஈக்குவல் டு 120 அப்படின்னு வரும், இங்கே பி ஈக்குவல் டு 40 அப்படின்னு வரும். ஸோ மொத்தத்தில் நமக்கு லென்த் அண்ட் பிரெத்தோட வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஒருவேளை இது 40 இருந்தால் பிரெத் வந்து 120 இருக்கும், இது 120 இருந்தால் இது 40 இருக்கும். அப்போ நம்மளோட டயக்ராமில்
நம்ம வந்து இதை பெருசா வரைஞ்சிருக்கோம், ஏ பெருசா வரைஞ்சிருக்கோம், பட் அதர்வே ஆல்சோ நம்ம வரையலாம். ஸோ இப்போ டோட்டலா இதோட லென்த் அண்ட் பிரெத் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து நம்ம யூஸ்வலா லென்த் வந்து அதிகமா இருக்கிறத கொடுக்கும். ஸோ அதனால நம்ம வேர்டில் எழுதிடலாம். ஸோ லென்த் ஈக்குவல் டு 120 மீட்டர், பிரெத் ஈக்குவல் டு 40 மீட்டர்.